ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ரம்யாஸ் நெஸ்ட். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் காம்போ பார்க்கலாங்க. ராகி தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட சைட் டிஷ் கொத்தமல்லி சட்னியும் பார்க்கலாம். இந்த ரெண்டுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புடு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ராகி தோசைக்கு ஊற வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் ராகி எடுத்துருக்குறேன். ஒரு டம்ளர் ராகிக்கு அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. அரை டம்ளர் இட்லி அரிசி, ஒரு கால் டம்ளர் உளுந்து, இது எல்லாத்தையும் ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் டிஃபன் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஊற வச்சுருங்க. அப்போ தான் 1 மணிக்கெல்லாம் ஆட்ட முடியும். இது ஊற வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 to 5 hours நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நான் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 tablespoons உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாங்க. இது ஒரு நல்லா 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினா தான் நல்லா பொங்கி வருங்க, தோசை நல்லா சாஃப்டாக வரும். ஓகேங்க, மாவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 2 tablespoons ஆயில் சேர்த்தி, 2 tablespoons கடலைப்பருப்பு, 2 tablespoons உளுத்தம் பருப்பு, ரெண்டுத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் சட்னி நல்லா க்ரீனிஷாக வரணுங்கிறதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா வர மிளகாய் கூட சேர்த்திக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்திக்கலாங்க. மல்லித்தலை நல்லா சுத்தம் பண்ணி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில், ஏன்னா வந்து கடாயில் இருக்கிற அந்த சூட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்து பரட்டிக்கலாங்க. நம்ம இந்த கொத்தமல்லி தலையில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறையா விட்டமின் சியும் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குதுங்க. வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 1-3 spoons தேங்காய் சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு. கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னியை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. அடுத்து தோசை வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு, நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஒரு 4 to 5 hours நல்லா ஊறிடுச்சுங்க மாவு. நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல்ல வச்சுட்டு நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ராகியில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம் நிறையா சத்து இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1-2 தடவை இந்த மாதிரி
தோசையாவோ இல்லைன்னா கஞ்சியாவோ கூழாவோ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியான அரிசி தோசையே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். திருப்பி போட்டுக்கலாங்க, பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாறிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி வந்துச்சுன்னு. தோசைக்கு இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னியும் நல்ல ஒரு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எல்லா தோசைக்கும் நம்ம தேங்காய் சட்னி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக மல்லி சட்னி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் சட்னி தான் இஷ்டம் அப்படின்னா நீங்கள் அதை கூட செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் காம்போ பார்த்துருக்கோங்க. இதே மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.